காவிரி தொலைக்காட்சியின் மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கணேஷ். மிக முக்கியமான ஒரு சித்தாந்த அடிப்படையிலான ஒரு மிக முக்கியமான விவாதத்தை இன்றைக்கு நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். பக்தி என்பது தனி உடைமை, ஒழுக்கம் என்பது பொது உடைமை என்று சொன்ன தந்தை பெரியாருடைய 140வது ஆண்டு பிறந்த தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. பெரியார் அவர்களின் கொள்கைக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டவர்களும் கூட இன்றைய தினத்தை கொண்டாடி வருகிறார்கள். காரணம், இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 68வது பிறந்த தினமாகவும் இருக்கிறது. இன்றைய தினத்தில் சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த கருப்பு அரசியல், காவி அரசியல் என்பது பற்றிய பதிவுகள் மிக அதிகமாக இன்று காலை முதலாகவே பகிரப்பட்டு வருகின்றன. நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களையும் கட்டுரைகளையும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிலையில்தான் நாம் இந்த விவாதத்தை முன்னெடுத்திருக்கிறோம். காவி அரசியல், கருப்பு அரசியல், இந்த இரண்டுக்குமான எதிர்காலத்தில் இந்த இரண்டில் எது நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது, சித்தாந்த அடிப்படையில் எந்த மாதிரியான ஒரு ஒரு பயணம் இருக்கிறது, இந்த இரண்டு விதமான அரசியல்களையும் முன்னெடுத்திருக்கக்கூடிய அமைப்புகள் எந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய சித்தாந்த ரீதியிலான ஒரு விவாதத்தை இன்றைக்கு நாம் முன்னெடுக்க இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு வன்னியரசு அவர்களும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்களும், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார், அதே போல எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களும், வலதுசாரி சிந்தனையாளர் திரு பாலாஜி வெங்கட்ராமன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக திரு வன்னியரசு, இந்த இரண்டு சித்தாந்தங்களில் எது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது, எதிர்காலத்திற்கு எந்த எந்த அரசியல் மிக முக்கியமானதாக இருக்கிறது உங்களுடைய முதற்கட்டமாக? தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள், கோடானு கோடி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக, சமூக விடுதலைக்காக காலம் முழுக்க தன்னுடைய பங்களிப்பை செலுத்திய அந்த மகத்தான புரட்சியாளர் பெரியார் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை முதலில் இந்த காவேரி தொலைக்காட்சியின் வாயிலாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். இப்போ நான் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து, தமிழ் தேசிய இன விடுதலையை முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம். இப்போ இந்த கோணத்தில் தான் நான் வந்து எப்படி தந்தை பெரியார் அவர்களுடைய தேவை, எதிர்காலத்தில் தேவை, இனி வந்து இந்த காலம் எந்த காலத்திற்கும் தேவையான ஒரு கொள்கை என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறோம். ஒரு சனாதன கொள்கையை உள்வாங்கி, வர்ணாசிரம கொள்கையை உள்வாங்கி, மனிதர்மை கொள்கையை உள்வாங்கி கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து தெருவில் நுழையக்கூடாது, நீ செருப்பு போட்டு போகக்கூடாது, அப்படி இருந்த ஒரு சூழலில் எல்லோரும் ஒரு சமத்துவம் தான், நீ கோயிலுக்குள்ளே வரலாம், நீ வந்து அந்த மக்களுக்கான சமமான மனிதன் தான் அப்படின்னு சொல்லி அழைத்து போகிற ஒரு அரசியலை முன்னகர்த்திய, பேசிய ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள். அப்போ ஒரு ஒரு காலம் முழுக்க ஒரு சமூகத்தை வந்து ஒடுக்குமுறை செய்வது, அல்லது ஒரு சமூகத்தின் மீதான வெறுப்பு அரசியலை பரப்புவது, ஒரு மாந்தநேய கொள்கைகளுக்கு எதிராக வந்து வேறு ஒரு பாசிச கொள்கைகளை வந்து புகுத்துவது என்கிற ஒரு கொள்கைகளுக்கு எதிராக, அந்த கொள்கை வந்து மனிதநேயத்துக்கும் மானுடவியலுக்கும் எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு அரசியலை வந்து தந்தை பெரியார் அவர்கள் முன்வைச்சார். அவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எனது தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவித்து தான் வந்து அவர் வந்து பல அரசியலை முன்வகர்த்துறாரு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழல், இன்றைக்கி மிக மோசமான ஒரு சூழலில் வந்து நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். வளர்ச்சி என்கிற பேரில் தான் வந்து பிரதமர் மோடி வந்து பிரதமரானார், இந்தியா முழுக்க நாங்கள் வளர்ச்சி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த கால அதே வளர்ச்சிங்கிற பேரில் தான் இன்றைக்கி வந்து வளர்ச்சி வந்து என்ன மாதிரி போகுது, இன்றைக்கி வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு சாதாரணமாக வந்து மாடு பிடிச்சிட்டு போடலை, மாட்டை விட மோசமாக அடித்து கொலை பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து இன்றைக்கி வந்து மாட்டுக்கறி வச்சாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து கொள்கிற மனநிலை வருது. வழிபாட்டு தலங்கள் வந்து இன்றைக்கி வந்து திருப்பூர், கோவை, ஈரோடு பகுதியிலான மேட்டுப்பாளையம் பகுதியிலாம் இன்றைக்கி வந்து சர்ச்சைகள் தாக்கப்படுது, பாதிரியார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய எந்த அந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே வந்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போல் அரசாங்கம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கி வந்து இந்தியாங்கிறது வந்து ஒரு மதச்சார்பின்மை நாடு, ஆனால் என்ன பேசுகிறாங்க,
ஒரு ஒரு மதம் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சித்தாந்தத்தை அவங்க வந்து திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்தியாங்கிறது ஒரு பல்வேறு தேசிய இனங்களுடைய தொகுப்பு தான். ஒரு இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல நாடுகளுடைய தொகுப்பு தான் இந்தியா. ஆனால் ஒரு நாடு ஆக்கணும், ஒரு நாடு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து திரும்ப திரும்ப வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு தேசிய இனங்களுடைய எல்லா பண்பாடு கூறுகளையும் வந்து காயடிக்கிற வேலையை வந்து பிஜேபியினர், ஆர்எஸ்எஸ், சங் பரிவார கும்பல் இவங்க எல்லாமே திட்டமிட்டு செய்கிற அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வந்த சமூக நீதி கொள்கைகளை உள்வாங்கிய, சமத்துவ கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டிய சித்தாந்தம், அதை தான் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். அப்போ இந்த கொள்கைகள்லாம் எல்லாரையுமே அதாவது வந்து நீ வந்து மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு சொன்னார் பேரறிஞர் அண்ணா, அதை அதை வந்து நாங்கள் ஒரு வெறுப்பு அரசியல விதைக்காமல் ஒரு சமத்துவ கொள்கைகளை நாங்கள் வந்து அதை கொண்ட கொள்கைகளாக வந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகளாக பார்க்குறோம். யாவரும் கேளீர் அப்படிங்கிறத வந்து இன்னமும் வந்து நாங்கள் வந்து உள்வாங்குறோம். ஆனால் வந்து இன்னைக்கு வந்து என்ன மாதிரியான நிலைமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படையாக நம்ம, அதை உங்களுடைய ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கு காலையிலேயே வந்து பெரியாருடைய பிறந்தநாள், அதை வந்து வெறுக்கிறவங்களாக இருந்தால் கூட வந்து பெரியாரை வந்து அவருடைய கொள்கையிலே வெறுக்கிறவங்களாக இருந்தால் கூட ஒரு எந்த ஒரு மாண்பும் இல்லாமல் ஒரு நாகரிகமும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து செருப்படுத்து வந்து வீசிட்டு போகிறது, எல்லோரும் இருக்கும் போது வீசுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான தத்துவம் வந்து உள்வாங்கியிருக்கு, என்ன மாதிரியான தத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதிலிருந்து தான் நாங்கள் இதை பார்க்குறோம். நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவர் அதை செய்திருக்கிறார், அதை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்களே கூட அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். திரு இன்னும் நடவடிக்கை எடுக்கல, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் இப்போ வந்து திமுக சார்பாக வந்து அவங்க வந்து ஒரு சிசிடிவி கேமரா வந்த உடனே வந்து உடனே அவங்க கட்சியை விட்டு நீக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் இதுவரை வந்து ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இல்லை. கச்சிராஜா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி இல்லை இல்லை, அதுதான் நான் அதுக்கு மாற்று அதான் ரெண்டுக்குமான வித்தியாசம் சொல்கிறேன். ஒரு சிலையவே நாங்கள் தகர்ப்போம் என்கிறாரு கச்சிராஜா, ஆனால் என்னாச்சு நீதித்துறை மீது வந்து நீதித்துறை இன்னைக்கு வந்து வந்து ஒரு ஜனநாயகத்தில் நான்கு தூண்களில் முக்கியமான தூண் தான் வந்து நீதித்துறை. அந்த நீதித்துறையவே வந்து எவ்வளவு மோசமா பேச முடியுமோ, ஒரு ஒரு தத்துவம் எந்த தத்துவம் உள்வாங்கப்பட்டிருக்கு, நாங்க என்ன தத்துவத்தை உள்வாங்கி இருக்கிறோங்கிறத சொல்றேன் நான். சரி சரி, நம்ம அதை பத்தி இன்னும் விரிவா பேசலாம். திரு பிரபாகரன், வன்னியரசு அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு பெரியார் என்ற ஒரு பேராளுமை, அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கே அவருடைய சிலை இரண்டு இடங்களில் அவமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அனைவருமே எதிர்த்திருக்கிறார்கள். அப்படின்னாலும் கூட இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பெரியார் சிலையை வந்து அவமானப்படுத்தியவர்களை பிடித்து கொடுத்தவர்களில், பிடித்து அவர்களை கண்டித்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் வந்து நெற்றியில் திருநீரும் குங்குமமும் வைத்திருந்தவர்கள் தான் வந்து அந்த செயலை செய்தவர்களை கண்டித்திருக்கிறார்கள், பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது நாத்திக கொள்கை அப்படிங்கிறதையும் தாண்டி பெரியார் மேலே ஒரு மரியாதை அனைத்து தரப்பினருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தானே அதுலேருந்து எடுத்துக்க முடியும். இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தினத்தில் நடந்த இந்த விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் எப்படி பார்க்குறீங்க? பெரியார் சிலையை அவமானப்படுத்தியவரை நீங்கள் சொன்ன மாதிரி ஆத்திகவாதிகள் கண்டனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டை சொல்லுது. தமிழர் பண்பாடு இது இது வந்து பொது பண்பாடு, இதுக்கு வந்து ஜாதி மத பேதம் எதுவுமே கிடையாது. இந்த பண்பாட்டு கூறுகளோட ஒரு பெரியவங்க வந்து தவறு செய்கிறவனை சுட்டி காட்டுறாங்க. இந்த வகையில் தான் இதை நான் பார்க்குறேன். அதனால் அவங்க வந்து பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டாங்கன்னோ இல்லை வேறு எந்த காரணத்துக்காக செஞ்சாங்களோங்கிறத நான் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வன்னியரசான்னு சொன்னாங்க, நிறைய பட்டியலிட்டுட்டே போனார். அது வரலாறு சொல்கிற மாதிரி, ஆனால் அது எல்லாமே அதில் தவறாக தான் சொல்லிட்டு வர்றார். இப்போ பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டதாக குறிப்பிடுறார். உண்மையிலே இப்போ அப்படி ஒரு இருக்கா அப்படின்னு நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கிடையவே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஆமாம், தைரியமாக சொல்லுவோம். எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அதில் அரணன் இருக்கும்போது தான் இதை சொல்லி ஆகணும். கீழ் வெண்மணி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டத்தோடைய உச்சகட்ட வன்முறை அங்கே நடந்தது. ஒரு கூலி கேட்ட ஒரு தலித் மக்களை ஒரு ஆதிக்க ஜாதியினர் கொளுத்துறாங்க. அன்னைக்கு வந்து பெரியார் அவர் கொளுத்தினவர் வந்து ஒரு பண்ணையார், பெரியாருடைய நண்பர், அவங்க வீட்டு திருமணத்துக்கு பெரியார் ஏற்கனவே போயிருக்கார். பெரியார் என்ன சொன்னார்? ஒரு வருஷமாக அதுக்கு பற்றி எந்த அறிக்கையும் விடலை, எதுவும் விடலை. ஒரு வருஷம் கழித்து ஒரு திருமண விழாவில் பேசும்போது சொல்கிறார், கூலி உயர்வு வேணும்னா அவங்க யாரும் கூலி கொடுக்குறவனோ அவனை தான் கேட்கணும், சும்மா சும்மா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட போயிட்டேன்னா இப்படி தான் வரும் அப்படின்னு தான் பேசியிருக்கிறார் பெரியார்.
இதுதான் பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவர் கொண்ட அக்கறை. அவர் வந்து இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுக்கவில்லையா? பெண்ணுரிமை அறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல நடந்த ஒரே ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் அதுதான். அதுக்கு என்ன மட்டும் வச்சுட்டு நம்ம அதை அப்படி பேச முடியுமா? அதுக்கு என்ன பதில் அவர் எதுவுமே அதுக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா நம்ம பேசவே முடியாது. அவர் என்ன அதுக்கு எதிர்வினை என்ன சொல்றாரு? நீ உனக்கு கூலி வேணும்னா முதலாளிகிட்ட தான் நீ கேட்கணும், கூட உள்ள இயக்கத்தில் நீ ஏன் கேட்குறன்னா அப்போ யாரை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, யாரை கண்டிக்கிறாரு? நீ கூலி கேட்டது தப்புன்னு தானே சொல்கிறாரு. இதில் எங்கே இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பாடுபடுறது? அதனால் நம்ம பழைய விஷயங்கள் ரொம்ப காலம் ஆயிடுச்சுங்கிறனால எல்லாமே சரியாயிடுறாது. அது மட்டும் கிடையாது, முடிச்சுக்கிறேன் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியே வந்த உடனேயும் அவர் வந்து நீதி கட்சியில், நீதி கட்சி அவர்கிட்ட கொடுக்கப்படுது, நீதி கட்சியில் சேர்றார், நீதி கட்சியை வாங்கிட்டு அப்புறம் தான் அது திராவிட கழகம்னு பெயர் மாற்றுறார். திராவிட கழகம்ங்கிறது உருவாக்கப்படவில்லை, ஒரு பெயர் மாற்றம் தான். குடியரசு இதழ் வருது, நண்பருடைய கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் ரீ ரீடிங் பெரியார் அப்படின்னு ஒரு காலம் எழுதி அது சர்ச்சைக்குரியாச்சு. அதில் அவர் கொடுத்துருக்கிறார் தலித் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி பெரியார் பேசும்போது அவர் வெறும் வாயளவில் பேசினதாகத்தான் ரவிக்குமாரே குறிப்பிட்றார். அவங்க ஆதிக்க சக்திகளுக்கு ஜாதிகளுக்காக பாடுபட்ட அளவுக்கு தலித் மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாடுபடவில்லை, பேசியிருப்பாங்க, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. என்ன பாடுபட்டாங்க அதை சொல்லட்டும். அவ பெரியாரால் வந்து எங்களுக்கு இந்த இது பெரியாரால் மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னு ஒரு பலனை சொல்லட்டும். அம்பேத்கர் தான் நேரடியாக பாடுபட்டார், அதனால தான் இன்றைக்கி தலித் மக்கள் எல்லாம் அம்பேத்கர் பின்னால் நிற்கிறாங்க. பெரியார் மக்கள் கைவிட்டு என்றைக்கோ எவ்வளவோ நாளாச்சு. ஏன்னா பெரியார் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார், அவர்கள் இருவரும் வந்து எதிரிகளாக இல்லை. நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வைக்கம் வரைக்கும் சென்று அமர்ந்தவர். இதுவும் ஒரு வரலாற்று. வைக்கத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? வைக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மாதவன்ற ஒரு அவர் ஒரு ஈழ வாங்குற ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவர். கோயிலுக்கும் அதுக்கும் பிரச்சனையே கிடையாது. அவர் ஒரு கோர்ட்டுக்கு போறார், அந்த கோர்ட்டுக்கு போற வழியில ஒரு யாகம் மகாராஜாவுடைய பிறந்த நாளுக்கு யாகம் நடக்குது, அதை தாண்டி வரக்கூடாதுங்கிறாங்க. அது ஒரு ரோட்டுக்குள்ள போகிறதுக்காக நடந்த பிரச்சனை இந்த வைக்கம். அதற்கான பதிலை நாம கேட்கலாம் இல்லை. ஆகையினால நீங்க இதை வந்து அப்புறம் இன்னொன்னு அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு மூணு பேர் அங்க இருக்கிறவங்களே. ஆனா அந்த உரிமை மறுக்கப்பட்டது ஜாதி அடிப்படையில் தானே? ஆமாங்க, காங்கிரஸ் கட்சி முன்னெடுத்த போராட்டம் அது. அதுல எப்படி அந்த போராட்டம் நடந்ததுங்கிறதையும் அதுலயும் ரவிக்குமார் தான் எழுதுறாரு. பெரியார் போய் நின்னப்ப அந்த போலீஸ் சூப்பரிண்டென்ட் வந்து வரவேற்றார். ஒரு கல்யாண வீட்டுக்கு சமையல் நடந்த போது நடந்தது. நீங்க சொல்றது, அதாவது நீங்க சொல்றது அந்த போராட்டத்தை தொடங்கியது காங்கிரஸார் தான் அப்படிங்கிறது உண்மைதான். ஆமா, ஆனா அந்த போராட்டம் வெற்றி பெறவில்லை அப்படிங்கும்போது அவங்க பெரியாரை அழைக்கிறார்கள். பெரியார் சென்று சேர்ந்த பிறகுதான் அந்த போராட்டம் வெற்றி அடைகிறது. இல்ல, அந்த போராட்டத்தை அங்க இருக்கிற கேரளால இருக்கிற மூணு பேர் முன்னெடுக்கிறாங்க. அந்த மாதவன்ன்றவரும் படுகொலையின் போது தந்தை பெரியார் அவர்கள் கோபாலகிருஷ்ண சாமி நாயுடுவை கைது செய்ய வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தார். கோபாலகிருஷ்ண சாமி நாயுடு கைது செய்யப்பட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். நீங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம், குடியரசு இதழ்களை நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமில்லை, எல்லாருக்குமே தெரியும். இவர் ஒரு திருமண மண்டபத்தில் பேசினார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார், அது எனக்கு தெரியல. அவர் அப்படி பேசினாராங்கிறது நம்ம தோழர் அருணன் வந்து சொல்லுவார், அது பதில் சொல்லுவார். ஒன்று, ரெண்டாவது தந்தை பெரியார் அவர்களையும் இருங்க, தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் முரண்பாடு மிக்க ஒரு தலைவர்களாக மாற்ற தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். இவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவும், புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவும் வந்து இவர்கள் தான், இந்துத்துவவாதிகள் தான், மனு தர்மத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் தான் வரையறுக்கிறாங்களே ஒழிய எனது தலைவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி தான் வந்து பேசி வந்து தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய காலம் முழுக்க செயல்பட்டார். தமிழகத்தில் இவர் என்னென்ன பேசினாரோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுக்க அவர் அதை பேசினவர். கார்ல் மார்க்ஸும் அதை தான் பேசினார்.
சாதாரணமா ஒரு ஒரு நேர்கோட்டில் போகிறவரை வந்து இவங்க பிரித்து உடச்சி உடச்சி விடுற வேலை இருக்குல்ல, இது வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி, ஒரு ரொம்ப அபாரமாக அவங்க செய்வாங்க, அதை வந்து செய்கிறாங்க. ஆனால் எங்களை போன்றவர்கள் நீங்கள் த எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் நான் தாய்மண் இதெல்லாம் எழுதினார், அது மறுவாசிப்பு அப்படிங்கிற பெயரில் வந்து எழு தொடங்கும் போதே சொன்னார், இது வந்து நாங்கள் நல்லெண்ண அடிப்படையில் சில விஷயங்களை நாங்கள் முன்வைக்கிறோம். அருண்சோரி எழுதுகிறாரு, அருண்சோரி மாதிரி ஃபால்ஸ் கார்டன் எழுதல அம்பேத்கரை பற்றி நாங்கள் வந்து இன்னமும் அந்த கட்டுரை இன்னும் இருக்குது, அதை ஒரு மறுவாசிப்புக்கான ஒரு இதாக தான் எழுதணுமா, நாங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடலை. தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் இன்னைக்கு இல்லை, அது எப்பவுமே காலத்துக்கு தேவையான ஒரு கொள்கைகள் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தெளிவாக இருக்கோம். திரு அருணன், ஒரு பொது உடைமைவாதியாக உங்களுடைய பதில் என்ன இதுக்கு? அதாவது வைக்கம் போராட்டத்தை பற்றி எவ்வளவு தப்பாக சொல்ல முடியுமோ அவ்வளோ தப்பாக சொல்கிறார் பிரபாகரன். ஆனால் அவரை அறியாமலே ஒரு உண்மையை சொல்கிறாரு, என்னன்னா ரோட்டுக்குள்ளேயே போக முடியல, ரோட்டுக்குள்ளேயே போக முடியல, எப்படி உங்கள் கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியும்? அந்த கீழவர்கள் மிக கொடூரமான சாதியம் அங்கே தலைவிரி தாடியது கேரளாவிலே, அதை எதிர்த்து முதலிலே அந்த தெருவுக்குள்ளே போவதற்கு அனைத்து இந்துக்களுக்கு, இந்துக்களை பற்றி இப்போ பிரமாதமாக பேசுகிறாங்க இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பரிவாரம், இந்துக்களுக்காக குரல் கொடுத்தவர் பெரியார், உள்ள நுழைய முடியல, தெருவுக்குள்ளேயே நுழைய முடியல, கோயிலுக்குள்ளே எப்படி நுழையிறது? நான் கேட்குறேன், அன்றைக்கு வந்து ஜனசங்கமோ பாஜகவோ இல்லை, ஆனால் இந்து மகாசபை இருந்துச்சு, 25 ஆர்எஸ்எஸ் வந்துடுச்சு, அவங்க என்றைக்காவது இந்துக்கள் தான் இவங்களும் பட்டியல் சாதி மக்களும், அவங்கள் கோவிலுக்குள் நுழையணும், அவங்களும் அர்ச்சகராகணும், அவங்களும் பிற சாதி இந்துக்களைப் போல சமத்துவமானவர்கள் தான் என்று ஏதேனும் போராட்டத்தை நடத்தியதுண்டா? நடத்தினதே கிடையாது. இவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு பெரியாரை பற்றி பேச? என்ன வேடிக்கைன்னா, இங்கே வந்து வன்னியரசு சில விவரங்கள் சொல்லிட்டதுனால நான் அதுக்குள்ளே போகலை. திருமாவேலன் ஒரு நூல் எழுதியிருக்கார் பெரியார் பற்றிய இந்த பழி சொல் இருக்க, அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகத்தான் குரல் கொடுத்தவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் செய்யாதவர் என்று இருக்கே, இந்த ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு அவர் எழுதியிருக்கார், எது உட்பட இந்த கீழ்வெண்மணி உட்பட. அப்போ என்னென்ன அறிக்கை, எந்த சூழலில் என்ன விட்டார், அன்றைக்கு வந்திருந்த அண்ணாவுடைய ஆட்சி, ஆகவே அதற்கு ஏற்பட்ட சிரமம், இந்த சூழலில் அவர் என்னென்ன மாதிரி அறிக்கை விடுத்தார், அவர் ஒருபோதும் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவெல்லாம் ஆதரிச்சலாம் இது பண்ணலை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுவீங்க, இருங்க ஐயா ஐயா நீங்கள் பேசும்போது நான் பொறுமையாக கேட்டேன், நீங்கள் அப்புறமே பதில் சொல்லுங்க, அப்புறமே பதில் சொல்லுங்க, அப்புறம் நானும் தலையிடுவேன், அப்புறம் நீங்கள் பேசும்போது நானும் தலையிடுவேன், உங்களாலையும் பேச முடியாது. சொல்லுங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரியார் ஒன்று பாடுபடலன்னு சொல்கிறீங்களே, அவர் அற்புதமான ஒரு வாக்கியத்தை சொன்னார், அவர் சொன்னார், யார்கிட்ட போய் பேசினார் தெரியுமா, சூத்திர மக்கள்கிட்ட போய் பேசினார், சூத்திர பட்டம் உங்களுக்கு இருக்கு, ஆனால் பறையர் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாது, ஆகவே அவர்களுக்காக நீங்கள் பாடுபடுங்கள், அவர்கள் மத்தியிலே நீங்கள் திணித்திருக்கக்கூடிய, மேலே இருந்து திணித்திருக்கக்கூடிய, இந்த மனுவாதிகள் திணித்திருக்கக்கூடிய, இந்த வர்ணாசிரமவாதிகள் திணித்திருக்கக்கூடிய இந்த தீண்டாமையை ஒழிக்க பாடுபடுங்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பறையர் பட்டம் ஒழியாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூத்திர பட்டம் ஒழியாது என பேசினார். நான் சவால் விட்டு கேட்குறேன், இந்து மகாசபை தலைவர் யாராவது இப்படி பேசியிருக்காங்களா? இவங்களுடைய குருஜி கோல்வால்கர் இப்படி ஏதாவது பேசியிருக்காரா? அவங்கெல்லாம் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவங்க, பெரியாரை நம்ம எப்படி பார்க்கணும்? அவர் வருடாசிரமத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை வாழ்நாள் முழுக்க நடத்தியவர், காங்கிரஸ் நடத்திச்சுக்கிறாரு வைக்கம் போராட்டத்தை, அப்ப காங்கிரஸுக்குள்ள இருந்தவர் பெரியார், தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தலைவர், அந்த விவரம் கூட தெரியாம பிரபாகரன் தெரியாம சொல்லுங்க, நாயர் கடிதம் போட்டு பெரியாரை நீங்கள் மாதவன் நாயர்ல அவர் ஏழவா இந்த இருக்கட்டும் மருத்துவர், ஆமா டி எம் நாயர் டாக்டர் மாதவன், ஆமா அப்படியேப்பட்டவர் அவர், எந்த அளவுக்கு மருத்துவர்னா உயர்ந்த ரங்கபாஷைன்னு சொல்லி தூக்கி பிடிக்கிறாங்களே அவங்களுக்கு இணையான மிகச்சிறந்த மருத்துவர் அவர், கடிதம் எழுதி கூப்பிடுகின்றார், இந்த போராட்டத்தை இதற்கு மேலும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வந்துதான் தீர வேண்டும் என்கின்றார். ஏற்று பெரியார் காந்தி அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று நான் போகின்றேன் என்று சொல்லி போகின்றார். தந்தை பெரியார் வந்துட்டு அந்த போராட்டத்தை நடத்தியதை வந்துட்டு உணரணும்னா வைக்கம் கோயிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கணும்,
ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த படிநிலை கொடுமை இருக்க சாதிய கொடுமை என்றது இருக்க அந்த கொடுமை தலைவிருத்தாடிய காலத்தில் வாழ்ந்து அதை நீக்குவதற்காக போராடியவரை வந்துட்டு இதுக்கு அவர் போராடல இதுக்கு அவர் போராடலன்னு இன்னைக்கு சொல்லி யாரும் வரலாற்று திருப்பிவாதம் பண்ண முடியாது. ஏன்னா இன்னொரு மறுபடியும் எக்ஸிபிஷன் வந்துடும் நினைக்கிறேன். புத்தக எக்ஸிபிஷன் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டு விட்டது. இங்கேயும் சரி, கேரளாவிலும் சரி, மலையாளத்திலும் சரி, தமிழிலும் சரி, அந்த அளவிற்கு நடந்த ஒரு போராட்டம். தந்தை பெரியாருடைய நோக்கம் என்ன? இவ்வுலகில் வாழக்கூடிய இதர சமூகங்களைப் போல இந்த சமூகமும் சம உரிமையுடன் சம வாய்ப்புடன் கூடியமாக சமதர்ம சமுதாயமாக ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் இல்லை என்றார். எப்போ 34ல் இதெல்லாம் ஒரு எம்ஏ சோசியாலஜி படிச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சமூகம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டிஃபைடு இறுக்கமான படிநிலை சமூகம். எந்த படிநிலையில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த படிநிலையை விட்டு இறங்கவும் முடியாது, ஏறவும் முடியாது. வன்னியரசு எதில் பிறந்தாரோ அப்படியே தான், ஐயநாதன் எப்படி பிறந்தாரோ அப்படித்தான், பிரபாகரன் எப்படி பிறந்தாரோ அவ்வளவு தான். எந்த விதமான இந்த மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. அதற்கு உரியதுன்னா உரியது தான், உரிய பார்வைன்னா உரியது தான் என்று அழுத்தம் திருத்தமாக கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்டிஃபைடு சொசைட்டியை உடைக்க முற்பட்ட மாபெரும் சிந்தனையாளர்கள் போராளிகள் தான் அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், நாராயணகுரு ஆகட்டும், ஐயா வைகுந்தர் ஆகட்டும், ஜோதிபா ஃபூலே ஆகட்டும், இன்னும் எண்ணற்ற பேர், இன்னும் எண்ணற்ற பேர் இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒருத்த வந்துட்டு இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக இவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படி பண்ணார், இதெல்லாம் உண்மை இல்லை. ரெண்டாவது இன்னொரு விடயத்தை சொல்கிறேன், கோபாலகிருஷ்ணன் நாயுடு பரிசில் தூக்கு தண்டனை கொடுத்தாரு, அப்புறம் ஆயுத நாயுடு வெளியே வந்துட்டவுடனே யார் அவங்கள ஒரு இடத்துக்காக நான் சொல்கிறேன், நான் ஒன்றும் ஆதரிக்கல, அதுக்காக அவங்கள போட்டு தள்ளது திராவிடர் கழகத்தினர். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு தலைவரை பற்றி நான் பேசிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுங்கன்னா, நீங்கள் பெரியாரோட மாறுபடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு, பிரபாகரன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, என் தம்பி வன்னியரசுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, நாங்கள்லாம் அவருடைய மொழியிலேருந்து நாங்கள் மாறுபடுவோம், அதெல்லாம் வேறு விடயம். ஆனா உள்ளதை உள்ளபடி பார்த்து விட்டு அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். இன்றைய தேதியில் நாம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற ஒரு இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி இந்த மக்கள் எல்லாம் இயந்து ஒன்றிணைந்து ஒரு இசையுடன் வாழ வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு வேளையில் இன்றைக்கு வந்துட்டு எதிர்கருத்தே இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அதற்கு இந்த அரசினுடைய ஆதரவும் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி சொல்கிறாரு பெரியார் வந்துட்டு அன்னைக்கு ராமசாமி நாயக்கனை செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறார், ராஜா பேசுகிறாரு, அது என்ன பொருள்? அது ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சையே தடுக்கக்கூடிய ஒரு இந்திய தண்டனை சட்டம் இருக்கும் பொழுது அது செயலற்றுத்தான் இருக்கும் என்றால் இது எப்படிப்பட்ட அரசாட்சி ஆளுமை என்பதனை தொடங்க இருக்கிறோம். அதாவது எந்த ஒரு சித்தாந்தத்தையும் பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனா விமர்சன பேச்சு எந்த புள்ளியில வெறுப்பு பேச்சாக மாறுகிறது? எப்படி நம்ம சித்தாந்தத்தை மறுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வரலாற்றை திருப்பி நம்ம பேசலாம். திரு பாலாஜி வெங்கட்ராமனுடைய பதில் அதற்கு கேட்கலாம். சாரி சிந்தனையாளர்கள் மத்தியில சகிப்புத்தன்மைங்கிறது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறதா? ஏன்னா ஒரு பக்கம் இன்றைக்கு பெரியார் சிலை அவமதிப்புகளாக இருக்கட்டும், அல்லது ஐயநாதன் அவர்கள் சொன்னதை போல பெரியார் சிலைகளை உடைப்போம் அப்படிங்கிற பேச்சுக்களாகட்டும், இது போன்ற வரிசையா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது வலதுசாரி சிந்தனையாளர்கள் மத்தியில சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறதா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல? அதுக்கும் வலதுசாரிக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது. அது உள்ள எங்களை கொண்டு போய் அடக்கவே கூடாது. நீங்க அது போல பேசுபவர்களை கண்டிப்பதாக தெரியவில்லை. இல்ல, அதாவது எஸ் ராஜா பேசிய போது அதை கண்டித்தவர்களும் நாங்கள் தான். சோஃபியா வந்து தூத்துக்குடியில் அந்த மாதிரியான ஒரு கோஷங்கள் வைக்கும்போது கண்டித்தவங்களும் நாங்கள் தான். இந்தியா என்பது பொறுக்கிகள் தேசம், பொறுக்கி நாடு என்று சொன்ன திருமுருகன் காந்தியை கண்டித்தவர்களும் நாங்கள் தான். கரெக்டு. ஆனால் சோஃபியா மேலே எஃப்ஐஆர் போடப்படுகிறது, ராஜா மேலே போட்டிருக்கிறாங்க. அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தவறுன்னு சொல்றாங்க. எடுத்துக்கொள்ள முடியுமா? அது கண்டிப்பு இல்லையா உங்களுக்கு? அப்போ அப்போ பெரியார் சிலையை உடைப்பது அப்படிங்கிறது பெரியார் சிலை இன்னைக்கு உடைக்க அந்த விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல இல்ல, ஒரே நிமிஷம், அதான் அதை கொண்டு போய் ராஜாவோட சேர்க்க கூடாது. நீங்க ராஜா பத்தி பேசினா ராஜா பத்தி மட்டும் பேசுங்க, பெரியார் சிலை உடைப்புன்றது ராஜா அவர்கள் தானே சொன்னாரு. என்னன்னு
பெரியார் சிலையை உடைப்போங்கிறதையும் அவர் தானே சொன்னார். சொல்றீங்க இந்தியா பொதுக்கு தேசம் என்று சொல்றவனுக்கு கருத்துரிமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கருத்துரிமையில அவன் சொல்லிட்டு போறான். நீதிபதி கேட்கிறார் அந்த வீடியோ ஆதாரம் எங்க இருக்கு கொண்டு வாங்க, சமர்ப்பிக்க முடியல. கோர்ட்ல அவர் அப்படி பேசியதற்கான வீடியோ ஆதாரம் யாரு பேசியது? யார் பேசியது அதான் முக்கியம். நான் திருமுருகன் காந்தி பொதுக்கு தேசம் சொன்னதுக்கு என்கிட்ட அதத்தான் நானும் சொல்றேன். சைதாப்பேட்டை கோர்ட்ல கேஸ் நடக்குது, நீதிபதி கேட்கிறார் அந்த வீடியோ ஆதாரம் எங்களுக்கு கொடுக்க முடியல. இந்த இது நான் சொன்ன இந்த வாதத்துக்கு அந்த இது வரல. தயவு செஞ்சு அதை எதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதான் நான் சொல்றேன், அந்த இது எதையும் மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க. அது வேற. அவர் எங்க பேசினா அந்த தோழருக்கு நல்லா தெரியும், அவருக்கும் தெரியும். அதை வந்து மறைக்கல முடியாது. இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்த்துறாங்க. ஒரு கொண்டாட்ட நிகழ்ச்சி முடிந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அவங்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்கிறார், அம்மா அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே இருக்கே, அதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த விதமான கருத்தையும் சொல்லாம சிரிக்கிறாங்க. கூட நின்று கொண்டிருக்கக்கூடிய பாஜக தோழர்கள் அவரை தள்ளுறாங்க, அவர் தாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது, கண்டனங்கள் வரலையே. அதாவது நீங்க ஒரு ஒரு செயலுக்குமே கண்டனங்கள் வரலன்னு சொன்னா, மெட்ரோ ட்ரெயின்ல வந்து தளபதி போகும்போது கன்னத்துல அறிஞ்சாரு, யார் கண்டனம் பண்ணாங்க? யார் கண்டனம் அவரை சந்தித்து அவரே அதற்கு பிறகு அவரை சந்தித்து உடனே வந்து அவர் அந்த வியாக்கியானம் அந்த வியாக்கியான ராஜா கொடுத்தா தவறு, ஆனா அவர் கொடுத்தா சரி. சரிங்க, பிரியாணி கடையில தாக்குதல் நடத்தியவர்களையும் அதற்கு பிறகு பதில் சொல்ல மாட்டேங்க. ஹச் ராஜா ஒரு சமூக விரோதி, ஹச் ராஜா ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் அந்த தம்பியை தூக்கிட்டு போய் அடித்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க மதுரையில். இது வந்து கடந்த 15 நாளுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அது பார்த்தேன். ஹச் ராஜா தொடர்ச்சியாக அவர் பேசிய பேச்சுக்களை உரையாடலை நாம் வந்து பதிவுகளை நாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து மரியாதைக்குரிய கலைஞர்களுடைய குடும்பத்தை கனிமொழியை சேர்த்து பேசிய ட்விட்டர் பதிவு, தந்தை பெரியாருடைய சிலை தகர்க்க வேண்டும் சொல்லி அவர் போட்ட பதிவு, நீ தொடர்ச்சி அவர் போட்டுட்டு உடனே நான் போடல, என்ன அட்மின் போட்டார். நான் ஒரு 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 இருங்க நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப வீடியோ வந்து அவர் வெளியே கொண்டு வர்றாங்க வீடியோவை. இதுவரை வந்து இந்தியாவில் வந்து இப்படியான ஒரு ஜனநாயகத்தில் இவ்வளவு மோசமாக ஒருத்தர் வந்து, அதுவும் ஒரு தேசிய கட்சியில் ஒரு துணைத்தலைவராக இருக்கக்கூடியவர், தேசிய செயலாளராக இருக்கக்கூடியவர், இன்றைக்கி வந்து வளர்ச்சிங்கிற பேரில் வந்து இந்தியாவை வந்து நாங்கள் வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறவர் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட வழிகாட்டுறாரு, எப்படி வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து வெளிப்படையாக இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து நீதித்துறை மீது நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீதித்துறையாவது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை திட்டுறார். நாங்களே அதை சொல்ல முடியாது. அப்படியானால் ஒரு நீதித்துறை மீது அவர் சொல்கிறார். நாங்கள் அவர் காவல்துறையை வந்து மிக மோசமாக பேசுகிறாரு, நீங்கள் வந்து கரப்ட் ஃபெல்லோஸு, நீங்கள் வந்து எல்லாம் வந்து சட்டையை கழட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி என்னென்னா, சிறைத்துறைக்கும் காவல்துறைக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியல. முதல்ல நீங்கள் அங்கே நடந்தது நீங்கள் அங்கே பேசுங்க. பொதுமக்கள் மத்தியில் திருமயத்தில் வந்து ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் படி தான் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி என்ன சொல்லுதோ கும்பு வடிவத்தில் வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்றாங்க.
ஆனால் இவர் வந்து ஹச்சிராஜா இப்படியான பேச்சுகள் இப்படியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக அவர் பேசப்படுது. அவர் ஆனால் அவர் மறுக்கிறாரு, அதையும் நம்புகிறாங்க. அப்போ உண்மையாகவே வந்து பிஜேபி இன்றைக்கி வந்து ஒரு 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 சமத்துவத்தை இல்லைனா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் போகுது அப்படின்னா நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஹச்சிராஜா மீது? நீங்கள் சோஃபியா வந்து சொல்கிறாங்க ஆசிசா பாஜக ஒழிக அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு முழக்கம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முழக்கம் போட்டதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை, இந்த அம்மா சொன்னதுனால மரியாதைக்குரிய தமிழிசை சொன்னதுனால கைது செய்கிறாங்க. கைது செஞ்சுட்டு நீங்கள் வந்து முறைப்படி நீதிமன்றத்துக்கு உட்பட்டு தான் வர்றாங்க. ஆனால் ஹச்சிராஜா வந்து இன்றைக்கி வர ஏன் கைது செய்யலை? உண்மையிலேயே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடியவர். வருஷம் போட்டதை சோஃபியாவும் மறுக்கலை. அது நான் இது ஆதாரமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இது ஆதாரம் இருக்குது, அதில் ஆதாரம் இல்லை. அவங்க அவங்க ஒத்துக்கிறாங்க. அதான் அதுதான் நேர்மை, அதுதான் வந்து துணிச்சல், அதுதான் தைரியம். கோழைகள் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு மறுப்பாங்க. நான் அட்மின் போட்டாங்க, நான் இல்லைனா வந்து நான் வந்து இதை போட்டாங்க, நான் போடல, என்ன எடிட் பண்ணிட்டாங்க, என் குரலே இல்லை. இது யார் பேசுவாங்க? மனநோயாளிகள் தான் பேசுவாங்க. சோஃபியா என்ன சொல்றாங்க? நான் பேசுறேன் பாசிச பாஜக ஒழிக அப்படி நான் சொன்னேன்னு சொல்றாங்க. ஏன் இவர் ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர், என்ன சொல்லணும், என்ன பேசணும்? சாதாரண ஸ்டேஜ் பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கி கொடியேற்றுறதுக்கு இடம் இல்லை, கொடியேற்றுறதுக்கு வந்து பொது இடங்கள் இன்றைக்கி அனுமதி இல்லை. ஆனால் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், எங்களுக்கு கொடியேற்றுறதுக்கு அனுமதி கொடுங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறோம், எல்லாம் போட்டு நான் கொடியேற்றுறோம். விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஜனநாயகத்தில் கட்டுப்படுறோம், நாங்கள் நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுறோம். சரி, அவருடைய பதிலை கேட்டுரும். அதிகமாக நாங்கள் கட்டுப்பட அடங்க மறுத்து இன்றைக்கி வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக போராட வேண்டியவங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். அவ்வளோ மோசமான ஒடுக்குமுறை அடக்குமுறை இருக்குது. செங்கோட்டையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? செங்கோட்டையில் புகுந்து தாக்குறாங்க, வீட்டுக்குள்ளே புகுந்து தாக்குறாங்க. அப்போ இது ஒரு மோசமான ஒரு மனநிலையோடு தான் வந்து, அதனால தான் சொல்கிறேன் நான் மனநோயாளி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து சாதாரண புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், நான் சொல்லலை இந்த வார்த்தையை, அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் ஒரு மக்கள் மீது நீங்கள் வந்து வெறுப்பை பாவிப்பீர்கள் என்றால், மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் நீங்கள் வந்து வெறியை தூண்டுவார்கள், அவர்கள் மனநோய் பிடித்திருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். சரி, திரு பாலாஜி வெங்கட்ராமன். அதாவது அவர் சொன்னதுக்கு என்னோட பதில், இந்த திட்ட அந்த வித செய்தி வந்தது பார்த்தீங்களா, வீடியோ வந்த உடனே முதல் கண்டனமே என்னோட இதுலேருந்து ஃபேஸ்புக்கில், நான் ராஜாவை கைது செய்ய வேண்டும். அவர் அவசரப்படாதீங்க, யார் யார் மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கிறார்களோ அவர்களில் பெரும்பான்மையான மக்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள், நான் உட்பட. அதுல கூட நாங்க என்ன சொல்லிருக்கோம், கைதை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்த சட்டமானது எப்படி ராஜா மேல பாஞ்சதோ அதே மாதிரி இவங்க மேலேயும் பாயட்டும். யார் பொய்யான இந்த தகவல் பொய் அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அதுல எந்த கிடையாது நீதிமன்றத்தை மிக மோசமான வார்த்தைகள்ல பேசியதற்காக, நீதிமன்றத்தை மிக மோசமான வார்த்தைகளில் பேசியதற்காகவும், காவல்துறை பற்றி அவதூறாக பேசியதற்காகவும் அந்த இடத்துல வந்து மதத்தின் பெயரால் பொது அமைதி குந்தகம் செய்ய முயற்சித்ததற்காகவும், குண்டர் சட்டத்தில் ஹெச் ராஜா அவர்களை கைது செய்ய வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஹெச் ராஜாவை கைது செய்ய வேண்டும் சொன்ன நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா, அதுல எனக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. குண்டர் சட்டத்தில் கைது பண்ணி உள்ள வைங்க, தப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த மாதிரி சொன்ன எல்லாரையுமே உள்ள வைங்க, நீங்க ஆதரிப்பீங்க. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து ஒருத்தர் பேசுன இதுதான் சார், பயம். யாரையும் ஆதரிக்கல திரு பாலாஜி. ரொம்ப சிம்பிள், நடந்ததுதான் உங்களுக்கு இல்ல. அவரு எங்க வர்றாருன்றது என்னன்னா, அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. ஆமா இருக்கு, பேச்சுல உள்நோக்கம் கற்பித்தால் அது தவறு. உங்ககிட்ட அந்த உள்நோக்கம் இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இதே திருமுருகன் காந்தி, இதே திருமுருகன் காந்தி ஒழிஞ்சு போச்சு எங்க சார்?
எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா வேறொரு வார்த்தையின் மூலம் அதே இந்துத்துவ பாசிச சக்திகளுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் பாலாஜி. ரொம்ப சிம்பிள், இது வலதுசாரி கிடையாது, இவங்க வலதுசாரி எல்லாம் கிடையவே கிடையாது. அந்த போர்வையில் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை வழக்கு இருக்குது திருமுருகன் காந்தி மேல, எத்தனை வழக்கு ராஜா மேல இருக்குது சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா போட்டிருக்கீங்க. கேட்ட கேள்வி நான் கேட்டது என்ன, திருமுருகன் காந்தி இவர் சொன்னதுபடி பேசி இருந்தால், பேசி இருந்ததற்கு வழக்கு போடுவதில் காவல்துறையை யார் தடுத்தார்கள், யார் தடுத்து முடியும்? இரண்டாவது நான் கேட்கிறேன், இன்றைய நிலையில் திருமுருகன் காந்தி சிறையில் இருக்கின்றார், இன்றைய நிலையில் எத்தனை வழக்கு அவர் மேல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க? இவன் ராமசாமி நாயகன் அன்னைக்கே செருப்பால் அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு மேடையில பேசியிருந்த போது ஏன் வழக்கு தொடரல? எந்த அதிகாரமும் தடுக்கவில்லை. அதிகாரம் தடுத்தவர் மதிக்கக்கூடிய ஒருவரை, ஒரு இடத்தை, ஒரு வழிபாட்டு இடத்தை அவமதிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று ஐபிஎஸ் படி வழக்கு பதிர்ந்து உள்ள வைக்கலாம். இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. நீங்க வீடியோ கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். நான் கேட்கறது இதுதான், நீதிமன்ற தீர்ப்பு வருவதோ வருகிற எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு நேத்துல 92 பாபர் மசூதி இடிச்சதுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறான். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இரண்டு சித்தாந்தங்களை கொண்டவர்கள், ஒரு பக்கம் நிற்பவர்கள் சொல்லும் பொழுது உடனடியாக வழக்குகள் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆனால் இன்னொரு சாரார் வலதுசாரி சிந்தனையாளர்கள் மத்தியிலிருந்து ஒரு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வரும்பொழுது உரிய சட்டப்படியான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இத்தனை பிரபலமான கேள்வி. வலதுசாரி சிந்தனையாளர் சொல்லாதீங்க, அவங்க கட்சி பேர சொல்லுங்க, கட்சி பேர சொல்லுங்க. எதுக்கு அந்த இத போய் கேள்வி தான் திரு பாலாஜி, பதில் சொல்லுங்க. அவ்வளவுதான் திரு பிரபாகரன். உங்களுக்கு நீங்க வலதுசாரின்னு சொல்றீங்க, அந்த கட்சி பேர சொல்லி சொல்லிட்டு போங்க. பிஜேபி காரங்க சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அப்ப எச் ராஜா வலதுசாரி சிந்தனையாளர் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா இல்ல. பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி சிந்தனை கொண்டதா இல்லையா சார்? அதான் சார் நான் சொல்றேன், கட்சி காம்ப்ரமைஸ் பண்ணும் சிந்தனையாளர்கள் தேர்தலில் உள்ள போயிட்டா காம்ப்ரமைஸ் நடந்தாகணும். அந்த காம்ப்ரமைஸ் நடந்தா கொள்கை நீட்டித்து அரசியல்வாதிகள்
பதில்கள் இருக்கலாம். ஆனா அவருக்கான கேள்வி அவர் சொல்லட்டும். அது என்ன தாக்குற மாதிரி இருக்கு? எனக்கு தேவையில்லை அந்த பட்டம். அத நீங்க பிஜேபி மேல கொடுங்க. அது நீங்க உங்ககிட்ட பதில் சொல்ல வாய்ப்பு வரும் போது சொல்லுங்க. அடுத்தது இவங்க மேல கேஸ் போடுறீங்க, இன்னொருத்தர் மேல கேஸ் போடலங்கிறது ரெண்டு பக்கத்துலயும் தான் இருக்கு. ஒரு உதாரணம், தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை இந்தியாவில இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறத சிலர் நேரடியாக வலியுறுத்தியும் வேறு சிலர் மறைமுகமாகவும் சுற்றி வளைச்சும் மாட்டிக்கொள்ளாத மாதிரியும் பேசுகிறாங்க. அவங்க எல்லார் மேலேயும் இன்னும் கேஸ் போடலையே, ஆனால் பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் ஒரு கேஸ் பதிவு, ஒரு வழக்கு பதிவு பண்ணணுங்கிறது அந்தந்த இடம் பொருள் ஏவலுக்காக இருக்குமே ஒழிய இவர் வேணும் வேண்டாவது அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. மதச்சார்பற்ற நாட்டில் இந்தியா இந்து தேசம்னு கூட பலர் பேசுகிறாங்க, அவங்க மேலேயும் வழக்கு போடல. அதே தான் சொல்ற, தமிழ்நாட்டை தனியா பிரிக்கணுங்கிற மேலையும் போடலையே, எத்தனையோ பேர் பேசுறாங்க இன்னும் போடலையே. நான் பேசும்போது அவர் பேசிட்டேன், அது மாதிரி நிறைய பேர் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப நான் பேர் சொல்ல விரும்பலையே ஒழிய பேசுறவங்க இல்லையா, எத்தனையோ பேர் சிலர் நேரடியா பேசுறான், சிலர் மறைமுகமா சுற்றி வளைச்சு பேசுறான், இயக்கங்கள் நடக்கிறாங்க, மீட்டிங் போடுறாங்க, எல்லாரையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தவறு யார் செய்தாலும் தவறு தானே, தவறு இன்னொரு தவறை சொல்றேன். வழக்கு போடலங்கிறது மட்டுமே ஒரு பெரிய பூதகரமான விஷயம்னு இல்லை, இந்த சைட்ல இருக்கிறவங்க மேலேயும் வழக்கு, எத்தனையோ வழக்கு போடாம இருக்கு, சில வழக்குகள் போடப்பட்டிருக்குது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டே மொழிய, நீங்க தான் மீடியால வந்து வலதுசாரிக்கு ஒரு சட்டம் இடதுசாரிக்கு ஒரு சட்டம் இருப்பது போல நீங்க சித்தரிச்சு காட்டுறீங்க. இல்ல இதுல நான் கேட்கறது ஒரு கேள்வி, அவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரு முக்கியமான அம்சத்தை நான் ஏற்கிறேன். யார் முறையற்று பேசினாலும் சட்டவிரோதமாக பேசினாலும், அது சரியான வார்த்தை எனக்கு படுது, யார் சட்டவிரோதமாக பேசினாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், ரொம்ப சரி. ஆனா நடப்பு என்னவா இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு திருமுருகன் காந்தி பற்றி சில கருத்துக்கள் சொல்றாங்க, ஆனால் அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் என்னாச்சு, லெனின் சிலை உடைக்கப்பட்டதை வரவேற்று அதுபோல பெரியார் சிலை உடைக்கப்படும் நாள் என்னால் என்று பதிவு பேச்சு கூட இல்லை, பதிவு போட்ட எச் ராஜா இன்றைக்கு வெளியே தான் சுதந்திரமாக இருக்கார். அந்த மாதிரி பேச்சு தான் இன்றைக்கு பெரியார் சிலையை அவமதிப்பதற்கு ஒருவரை இட்டு சென்று இருக்கிறது. இப்போ இவரை பிடிக்கிறீங்க, இது வெறும் அம்பு எய்தவர் எச் ராஜா. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இன்றைக்கு பெரியார் பிறந்த தினம், பெண் ஏன் அடிமையானாள் என்று அந்த பெண்ணுரிமைக்காக ஆதிகாலத்திலிருந்து குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார், இந்து மகாசபையோ ஆர்எஸ்எஸோ அல்ல. ஆனால் இன்றைக்கு தாங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்க, தாங்கள்லாம் பாஜகக்காரங்க என்று பெருமையோடு சொல்கிற நடிகர் எஸ் வி சேகர், ஊடகங்களில் பணியாற்றுகிற பெண் ஊழியர்களை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக ஏன் பதிவு ஒன்றை போட்டவர், அவர் மீது வாரண்ட், அவருக்கான முன்ஜாமீன் ரத்து, ஆனாலும் இதுவரை கைது செய்யப்படலை. நடப்பு இந்த வித்தியாசத்தை காட்டுதா இல்லையா? வலதுசாரிகள் இதுதான் வலதுசாரித்தனமா? இது எந்த ஒரு நியாயம்? அநியாயத்தை ஆதரிப்பதுதான் வலதுசாரித்தனமா? பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறார், தேடப்படும் குற்றவாளியை சந்தித்து விட்டு வரும்போது ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறார் இது மாநில அரசின் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஒரு பக்கம். இன்னொன்னு எச் ராஜா சொல்கிறார் இது என்னுடைய அட்மின் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்று விட்டார். ஆனா அந்த அட்மின் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, என்ன நடவடிக்கை என்பது தெரியல. இதையெல்லாம் பார்க்கும்போது தானே அந்த கேள்வி வருதுங்கிறது. இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கற்பக விநாயகம்ன்ற ஒரு ஜஸ்டிஸ் ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்தது, ஜான் பாண்டியன்ற ஒரு அமைப்பின் தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கான கேஸ் வருது. அப்போ வந்து போலீஸ் வந்து அந்த நீதிபதிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னார். அப்போ ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, இந்த கோர்ட் அப்படியே நிற்கும், கீழே நான் இப்போ வரும்போது பார்த்துட்டு வந்தேன், அவர் கீழே தான் நிற்கிறாரு, போய் அவர் அரெஸ்ட் பண்ணி மேலே கூட்டின்னு வந்தார். இதுதான் காவல்துறை.
இதுக்கு நீங்க அரசியோ யாரையோ குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்படிதான் நடக்குது, இப்படிதான் நடக்குது. அரசின் கட்டுப்பாட்டில் இல்லையா? அதான் இல்ல சார், இதுதான் நான் சொல்றேன். இது காவல்துறையின் தவற காப்பாற்றுறீங்க. அதுதான் அதாவது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், இதெல்லாம் வந்து பிஜேபி கேட்டிருக்குதா? சுருக்கமாவே சொல்லிடுறேன். தமிழகம் நீங்களாக அதாவது சல்மா கர்சன் சொல்லக்கூடிய ஒரு ஜாதியினர் அர்ச்சகராகலாம் மோடி முதல்வராக இருக்கும்போது சொல்லிட்டாரு. மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் கோயிலில் வந்து அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக இதில் அர்ச்சகராக இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிறாங்க, கேரளாவில் இப்போ தான் வந்தாங்க, இதுக்கு முன்னால் வந்து ஆந்திராவில் இருக்கிறாங்க. இது எல்லா இதுலேயும் வந்து சிதம்பரம் கோயிலிலும் அனைத்து இந்துக்களும் பயிற்சி பெற்ற அனைத்து இந்துக்களும் ஆகணும் என்று உங்க மோடியை பேச சொல்லுங்க. தமிழகத்தில் அது போன்ற விஷயத்தை திராவிட கட்சிகள் செய்யல சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லக்கூடிய கேரளால நாயர் பேரை வச்சுட்டு இவங்க தான் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சரி திரு ஆரம்பத்தில் ஒரு நூல் எழுதியிருந்தார் தர்ம யோக் அந்த புத்தகம். அது சொல்லுங்க. நம்ம மரியாதைக்குரிய எழுத்தாளர் பிரபாகரனுடைய தலைவர் தான் வந்து மோடி. அவருடைய சித்தாந்த உள்வாங்கிட்டு தான் அவர் பேசுறாரு. இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த மலம் அள்ளுவது சாக்கடை அள்ளுவது வந்து கடவுளுக்கு செய்கிற துண்டு. அவர் எழுதின புத்தகம் தான். ஆமாம், அவங்க வந்து மிகப்பெரிய ஆன்மீகம். இது வந்து இதை செய்கிறது மூலமாக வந்து அவங்க ஆன்மீகத்தை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மோடி எழுது. இது ஒரு சித்தாந்தம், அவர் சொல்ற சித்தாந்தம். ஒரு கேள்வி கேட்கலாமா? தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் என்ன சொல்றாங்க, அது ஈக்குவாலிட்டி, இதுதான் அவங்க வந்து சொல்றது. சமத்துவம் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இது ஒரு சித்தாந்தம். இப்ப ரெண்டு சித்தாந்தங்களும் இருக்கு. ஒரு சித்தாந்தம் அடக்குமுறை ஒடுக்குமுறையை பாவிக்கின்ற ஒரு சித்தாந்தம், அதுதான் வந்து இந்துத்துவம், அதுதான் வர்ணாசிரம கொள்கை, அதுதான் வந்து சாதிய கட்டுமானங்களை சாதிய வந்து உள்ளடக்கிய ஒரு சித்தாந்தம். அதை முற்றிலும் உடைக்கிற ஒரு சித்தாந்தம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளும். இந்த ரெண்டு சித்தாந்தங்கள் தான் இந்த நாட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பேசுகிறோம். ஆனால் வெளி எல்லா நாடுகள்லேயும் இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. பண மதிப்பினுடைய வீழ்ச்சி வந்து இந்தியாவில் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு மோசமான ஒரு நிலையில் போய் தள்ளி போய்கிட்டு இருக்கிறோம். கற்காலங்களில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் கும்பல் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை வந்து எவ்வளோ மோசமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண உணவு பிரச்சனை, இது ரொம்ப அடிப்படையான பிரச்சனை. ஒரு 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 வளர்ச்சி பெற்ற நாடு எப்படி இருக்கும், ஒரு உணவு பிரச்சனையை வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து கொள்கிறாங்க. ஒரு போன வாரம் பார்த்தா ஒரு தலித் பெண் வந்து நிர்வாண கோலத்தில் அடித்து விரட்டுறாங்க. நீங்கள் வந்து இது நாடு, இந்திய நாடு இது யார் உருவாக்கு, இந்த சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த சித்தாந்தம் தான் இனிமேல் வந்து நிற்கும் அப்படின்னு நினச்சி கொண்டு வர்றாங்க. சமத்துவத்துக்கு எதிராக நாங்கள் தான் வந்து இந்த நாட்டில் வந்து வச்சதான் சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த சித்தாந்தம் என்பது மிக மோசமான ஒரு சமத்துவத்துக்கு எதிரான ஒரு என்னென்னா ஒரு இந்த நாட்டை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் ஆளணும் அப்படிங்கிறது இல்லாமல்
ஒரு சாதி நீங்கள் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் அவங்க வச்சா தான் வந்து நான் ஆள முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை கொண்டு வராங்க. அதுக்கு அடிப்படை அதுக்கு ஒரு ஆதாரம் தான் நீங்கள் வந்து ஹச்ராஜா போன்றவர்கள் எஸ்வி சேவர் போன்றவர்கள் கைது செய்ய முடியாத ஒரு காரணம். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் திருமுருகன் காந்தியை கைது செய்ய முடியுது, சோஃபியா கைது செய்ய முடியலாம், அங்கே சாதி. அப்போ நீங்கள் வந்து இங்கே யார் ஆட்சி செய்வது என்பதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியுது. இங்கே மனு தர்மம் தான் ஆட்சி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது மிக மோசமான பின்னடைவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்னுடைய பார்வை. சரி சரி சரி, திரு பிரபாகரன், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து மிக சுருக்கமாக. அதாவது நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் கருப்பு காவின்னு ரெண்டு குறியீடை கொடுத்தீங்களே ஒழிய கருப்புன்னா என்ன காவிங்கிற என்னங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கல. பார்ப்பனியம் ஒடுக்குமுறை அப்படின்னு, அதே மாதிரி கருப்புன்னா உடனே ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார். அந்த டெஃபினிஷனே தப்பு. நான் இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் காவின்னு நினைச்சு நீங்க சொன்னதுக்கு எடுத்துக்கிறேன் என்னன்னா, மோடியுடைய தலைமை அந்த தலைமையிலான பிஜேபி, நாங்கள் வந்து அரசியல்காரன் கிடையாது, நாங்கள் மோடியுடைய தலைமையினால ஈர்க்கப்பட்டு அவருக்கு ஆதரவாக நாங்கள் பேசுகிறோம். ஆகையினால இது வந்து ஒரு எளிமையான காவிங்கிற நிறத்தை நேரடியாக மோடியோட தொடர்பு படுத்தி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? நாங்கள் காவியை வந்து நாங்கள் வந்து தமிழகத்தில் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் அவங்களும் சொல்றாங்க. புதுசா சொல்றாரு ஒரே ஒரு கேள்வி இந்த இதுல சொன்னீங்க, இப்ப கடைசியா சொன்னீங்க பெரியார் அம்பேத்கர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மலமல்வது அதெல்லாம் பத்தி. பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எல்லா போராட்டங்களையும் ஈடுபட்டு அது நிறைவேற்றிட்டார்னா விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சிக்கு அவசியம் என்ன? தனி கட்சிக்கு அவசியம் என்ன? ஏன் நீங்க திராவிட கழகத்தில் இருந்து செஞ்சிருக்க கூடாது? மிகச்சுருக்கமாக நம்ம நேரம் கடந்து போயிட்டோம். மிகச்சுருக்கமாக இதோ நம்ம முடிச்சிடலாம். இது மாதிரியான ஒரு அடிப்படைவாத ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா? நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு அடிப்படைவாத பகுத்தறிவு ஒவ்வாத கேள்வி இந்த கேள்வி எல்லாம். ஏன் அப்படின்னா இது கால பரிமாற்றம், காலத்துல பரிணாம வளர்ச்சி இருக்கு. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு போராளிகள் ஒரு எல்லாரும் உருவாகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாம் தேவைகள் அதிகமாகிட்டு இருக்கு, போராட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு அவர் வந்து 95 வயசு வர மூத்த பையோடு வந்து போராடினார்னா யாருக்காக போராடினாரு? தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக. ஒரே ஒரு கேள்விதான், கேள்விகளுக்கான நேரமே இல்ல. எல்லாரும் இந்துக்களுக்காக தான் பாஜக இருக்கு. ஏன் தலித்துகள் பாஜக இல்ல? பார்க்கும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. சித்தாந்தத்தில் அடிப்படையிலான எந்த ஒரு விவாதத்திற்கும் நம்ம ரொம்ப நேரம் கடந்து போயிட்டோம். மன்னிக்கணும், நாம இது ரொம்ப தவறு. என்னுடைய இறுதி கருத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க தப்பு. நான் சொல்லிடுறேன் பாருங்க. நீங்கள் சொல்லக்கூடியது சித்தாந்த மோதலா அல்லது காவியா கருப்பா கருமையா இதையெல்லாம் அல்ல. இன்றைக்கு இந்திய அரசு மோடி அரசு சந்தித்திருக்கக்கூடிய பொருளாதார தோல்வி, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு, இவை யாவற்றையும் மறைக்க உணர்ச்சியை தூண்டி மோத விட்டு ஒரு புதிய அரசியலை இவர்கள் தேர்தலுக்காக நன்றாக புரிந்து கொள்வார். மன்னிக்கிறேன், நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம மற்றும் ஒரு தருணத்தில் சந்திக்கலாம். நேயர்களே வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.